ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகள்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சக்தி மாரியம் மன்னருளை வேண்டியே பக்தி செய்து பயன் பெறுவோம் நம்ம வாழ்விலே. பெற்றிடலாமே நம்ம வாழ்விலே. தமிழ் மதுரை
செல்வம் பெறலாம் நம்ம வாழ்விலே, திருமகளின் செல்வம் பெறலாம் நம்ம வாழ்விலே. சக்தி மாரியை வேண்டியே ஆயிரம் நன்மைகள் பெற்றிடலாம். பங்குனி திருநாளில் பொங்கல் விழா கோலம் காணவே கண் கோடி வேணும் அம்மா. சங்கரி சாம்பவி சக்தி ஜடாதாரி தாயான மாரியின் அருள் பெறவே. ஆதிவணிகாரம் சான்றோர்கள் வாழ்ந்திடும் அழகான விருது நகர் காவல், ஜோதி பராசக்தி மாரியின் பாதமே சுந்தரத்தின் தமிழ் பாடிடலாம். மீனாட்சி சுந்தர ரங்கநாதர் கோயில் ஆலயம் ஐந்தும் வணங்கிடலாம். அருளாட்சி செய்கின்ற அன்னை மகா சக்தி ஆனந்த மாரியின் வரம் பெறலாம். ஆலய மணி ஓசை கேட்குதம்மா, பக்தி ஆனந்த இன்பம் பெருகுதம்மா. ஆயிரம் தாமரை பூக்களினால் தாயை அலங்காரம் பண்ணியே பார்த்திடலாம். கோடான கோடியாம் பக்தர்கள் கூட்டமே கோயிலை சுற்றி வருகுதம்மா. நாடார் சமுதாய நாயகி ஆனாலும் ஞாலம் எல்லாம் போற்றும் மாரியம்மன். நாடி வரும் பக்த கோடிகள் எல்லோருக்கும் நல்வாரம் தந்திடும் மாரியவள், பாடி வரும் பக்த கோடிகள் எல்லோருக்கும் பதினாறு செல்வங்கள் தந்திடுவாள். வேதாந்த வித்தகி வெப்பிலைக்காரி அம்பீர மனோகரி வெற்றி மாறி, நாதாந்த நாயகி பாதம் பணி ஒரு நாடிய செல்வம் கைகூடும். ஆயிரம் ஏந்திய அடியார் திருக்கூட்டம் பாருங்களே, சித்திர தேரில் வெயிலு கந்தாளுடன் மாறி வருவதை பாருங்களே. கல்வியும் வீரமும் செல்வங்கள் யாவையும் கடைக்கண் பார்வை
சபையில் தருபவளாம். எல்லா உலகமும் வாழ்த்தி வணங்கிடும் ஈஸ்வரி மாரியை பாருங்களே. உலகத்தில் உள்ள உறவின் முறை மக்கள் ஒன்றாக கூடிடும் திருநாளாம். பல வேடம் அணிந்திட்ட பக்தர்கள் வேண்டும் வரந்தரு மாரியின் திருநாளாம். ஆயிரம் கோடி ஜோலிக்குதம்மா. மண்ணுலகே அந்த பொன்னுலகம் போல காட்சி தரும் மாட்சி பாருங்களே.
அவர்களும் மூவர்களும் அஷ்டதிக்கு பாலகரும் தேடி வந்து சரணடையும். வைஷ்ணவியம் மாதங்கி மகாலட்சுமியாய் வந்தே ஐயமெல்லாம் வாழ வைக்கும். கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி சுகுமாரி கருமாரி ஜெயமாரி இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி எழில் மாறி. எல்லோரும் எங்கே சாப்பிட்டார்கள்? எவருக்காக இந்த தீ நடக்கிறதோ அவருடைய அன்புக்குரிய இளைய பிள்ளை இதில் சாப்பிடவில்லையே, அவருடைய ஆத்மா எப்படி சாந்தி அடையும்? அவர் எப்படி இதை ஏற்றுக்கொள்வார்? இப்படி வருந்துகிறார், அவனை அப்படி கடுமையாக விரட்ட வேண்டும்? ஆசிரியரே அவமதிக்கிறானே என்ற கோபத்தில் அப்படி செய்தேன். அதற்காக அவன் இப்படி எங்கு சென்றான் என்றே தெரியாமல் இத்தனை நாட்கள் எங்கேயோ இருந்து விடுவான் என்று நான் நினைக்கவே இல்லை. இப்போது அதற்காக வருது என்ன பயன்? சரி, வாருங்கள் சாப்பிடலாம். இருக்கட்டும், உனக்கு நான் உண்பதுதான் பெரிய விஷயம். பெரிதாக பிள்ளையை போல் வளர்க்கிறேன், பிள்ளையை போல் வளர்க்கிறேன் என்று பெருமை பேசிக் கொண்டாயே, கல்த்திய கணவனான எனக்காக கூட காத்திருக்காமல் அவனுக்காக காத்திருந்து உணவருந்தினாயே, இப்போது அதெல்லாம் என்னவாயிற்று? உன் வயிற்றில் சுமந்த பிள்ளையாக இருந்தால் இப்படி மனதில் சுமையே இல்லாமல் சுற்றி கொண்டிருப்பாயா? அவனுக்கு உணவு தராமல் நீ மட்டும் உண்டு கொண்டிருப்பாயா? பேசி முடித்து விட்டீர்களா? அவன் சாப்பிடாமல் நான் சாப்பிடுகிறேன் என்று உங்களும் யார் சொல்வது? என்ன என்ன? அப்படியானால் அவன் இன்று அட திருடி இரண்டு பேரும் சேர்ந்து கொண்டு நாடகமாக நடத்துகிறீர்கள். என்ன நீ மட்டும் அவனுக்கு நல்லவனாகிவிட்டால் நான் தான் எல்லோருக்கும் கொள்ளாதவன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அண்ணன் தம்பி ஒன்றாகி விடுவீர்கள். என்னைத்தான் எங்கெங்கோ வந்தவன் என்று முடுக்கி விடுவீர்கள். இல்லை 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 என்று எனக்கும் தெரியும். நான் உலகத்தின் நடைமுறை பேச்சை சொன்னேன். உலகத்தின் நடைமுறை பற்றி நமக்கென்ன? எல்லாவற்றிலும் நடைமுறையை அனுசரித்துத்தான் நடக்க வேண்டும் என்பது ஒன்றுமில்லை. இதை தாங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் இல்லையா? நிச்சயமாக. அப்படியானால் ஒருவன் கல்வி பயில்வதற்கு பள்ளி சென்றுதான் கற்க வேண்டும் என்று ஒன்றுமில்லையே? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. தகுந்த நூல்களை வாங்கி தானே படித்து கூட கல்விமானாக முடியும். அப்படி என்றால் நம் ராமலிங்கமும் அப்படியே படிக்கட்டுமே. மாடியறையில் அவனுக்கென்று ஒதுக்கி தந்து விடுவோம். வேண்டிய நூல்களை வாங்கி தந்து விடுவோம். அவனே பயந்து தேர்ச்சி பெறட்டுமே. எப்படியோ அவன் நம்மோடு இருந்து நல்லபடி கல்வி பயின்றால் சரிதான், அப்படியே செய்து விடுவோம். வாங்கி போவோம். அப்படியே போகலாம்.
சந்தோஷமாய் வாழ வைக்கும் சுபயோக சுந்தரியாம். இச்சாசக்தி காமாட்சி, கிரியாசக்தி மீனாட்சி, ஞானசக்தி விசாலாட்சி, பஞ்சசக்தி மாறிய வழ்வையில் கந்த அம்மனுடன் பலவேட பக்தருடன் குறையாமல் இருந்து வரும் பக்தர்களின் இல்லமெல்லாம் வாழ வைக்க வருந்தி வரும் அடியவர்க்கு வரங்கள் எல்லாம் தந்திடுவாள். மனமாக கன்னியர்க்கு மணமாலை தந்திடவே மகப்பேறு இல்லார்க்கு மகப்பேறு தந்திடவே வைகை வள நாட்டரசி மகமாயி வரு